இன்னைக்கு சமையல் விருந்தில் நம்ம வந்து ஒரு வெஜிடேரியன் ரெசிபி பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தொக்கு ரெசிபிக்கு வந்து நம்ம ரொம்ப மசாலாலாம் சேர்க்க போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எதுவும் டேஸ்டியாக எப்படி வைக்கலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், கத்திரிக்காய் தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சமையல் விருந்தில் நிறையா கூட்டு பொரியல் ரெசிபிலாம் போட்டிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கிறோங்க. இன்றைக்கி நாம் சமையலுக்கு யூஸ் பண்ண போகிற கத்திரிக்காய் வந்து என்னுடைய கார்டன்லேருந்து நான் ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்த கத்திரிக்காய் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதை தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கிற போகிறோன்னா, முதல்ல இது எல்லாத்தையும் நம்மளால் நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மேலே இருக்க க்ரீன் பார்ட்டை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம், க்ரீன் பார்ட்டையும் போட்டு சமைக்கிறதாலும் சமைக்கலாம். நான் இந்த மாதிரி நீல வாக்கில் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். எதுக்குன்னா நான் இது வந்து கலர் மாறிடக்கூடாதுங்கிறக்காண்டி நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் குக் பண்ணுற வரைக்கும் தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க. நீங்கள் எந்த கடாயில் வந்து தொக்கு வைக்க போகிறீங்களோ அதில் முதல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் சூடாகிட்டுருக்கு, இதில் நான் வந்து 3 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நான் எடுத்து வச்சுருக்க சீரகம் 1 டீஸ்பூன், காஞ்சி மிளகாய் வந்து 3 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வர இந்த மாதிரி போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழம் நான் இங்கே ஒன்று சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த கலவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு நமக்கு கிடைக்கணும், அதுதான் தொக்குக்குள்ளே பதம். நீங்கள் அதை சரியாக வதக்காமல் விட்டுட்டிங்கன்னா தொக்கு நமக்கு நல்லா வராது. இதில் நான் வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள், மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் லைட்டாக 2 டேபிள்ஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், அந்த மசாலா தீஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு. இதை சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுக்கணும். அப்போ தான் தொக்கு வந்து நல்லாவே நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்க கத்திரிக்காவை எடுத்து இதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த கத்திரிக்காயில் நல்லா படுற அளவுக்கு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் 1/4 கப்புக்கு தண்ணி சேர்க்குறேன். இந்த கத்திரிக்காய் குக் ஆகிறதுக்காக தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த பேனை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சு 1-6 நிமிஷத்துக்கு குக் பண்ண விடுங்க. ஹையில் வச்சிங்கன்னா அது தீஞ்சு போயிடும். இப்போ வந்து பாருங்கள் நல்லாவே குக் ஆகிருக்கு. இந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த தொக்கில். இந்த தண்ணி நம்ம ஊற்றின தண்ணியில் அந்த கத்திரிக்காய் நல்லாவே வெந்திருக்குங்க பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நமக்கு அருமையான தொக்கு ரெடி ஆயிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நாம் இதை வந்து போலுக்கு மாற்றி சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கூட்டு ரெசிபி, இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரொம்ப ஈஸியான கத்திரிக்காய் தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க, அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அப்படிலாம் ரச சாதம் வச்சு இந்த கத்திரிக்காய் தொக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சமையல் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் வந்து சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.